காவல்துறை சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். ஸோ நம்முடைய அகாடமி மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய எஸ்ஐ தாலுக்கு தாலுக்கு ஆய்வாளர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் கிளாஸஸ் அதே மாதிரி டெஸ்ட் பேஜ் எல்லாமே வந்து நம்ம வந்து காண்டாக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த விடயத்துக்குள்ள வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐபிசி சிஆர்பிசி ஐஏஏ பிஎஸ்ஓ போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இது எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஓகேவா? அப்போ இந்த லாவில் மட்டும் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 80 கொஸ்டின் வந்து கேட்டாங்க. ஓகேவா? 80 கொஸ்டின் கேட்காங்க. அதே மாதிரி 40 மார்க் வந்து நமக்கு இதில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகேவா? டிபார்ட்மெண்ட் கூட்டாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஐபிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 23 அத்தியாயம் இருக்குது, 511 செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. இதில் நம்ம எல்லாத்தையுமே படிக்கக்கூடிய அவசியம் கிடையாது. நம்ம ஒரு தாலுக்கு சார்பு ஆய்வாளர் எக்ஸாமுக்கு நமக்கு என்ன டே டு டே லைஃப்பில் ஒரு சேஷனுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோமா இருக்கும். சிஆர்பிசி வந்து பார்த்தீங்கன்னா 37 அத்தியாயம் வந்து அவைலபிளாக இருக்குது, 484 செக்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி இந்த சிஆர்பிசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காவல்துறைக்கும் நீதித்துறைக்கும் உள்ள உறவு முறைகள் என்ன இருக்குது, ஒரு ஆணையும் பெண்ணையும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அரெஸ்ட் பண்ணணும், அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும், சாட்சியங்களை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கோர்ட்டில் வந்து சப்மிட் பண்ணணும், இந்த மாதிரி வழிமுறைகள் எல்லாமே சொல்லக்கூடியது தான் இந்த சிஆர்பிசி. ஓகேவா? அடுத்து இந்திய சாட்சியத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 11 அத்தியாயம் அவைலபிளாக இருக்குது, 167 செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. இந்திய சாட்சியத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிரைம் நடந்து போச்சு, அந்த கிரைம் நடந்த இடத்துல வந்து நம்ம எப்படி எவிடன்ஸை வந்து கலெக்ட் பண்ணணும், அந்த எவிடன்ஸ்க்குள்ள அந்த இதெல்லாம் என்னென்ன இருக்குது, வழிமுறைகள் வந்து என்னென்ன இருக்குது, அதை வந்து கோர்ட்டில் வந்து எப்படி சப்மிட் பண்ணணும், அதுக்குள்ளே அந்த டாக்குமெண்ட்டு அது எல்லாமே சொல்லக்கூடியதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய சாட்சி சட்டம். இந்திய சாட்சி சட்டத்தை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வார்த்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா புரியாமல் இருக்கும், ஆனால் நம்ம இன்டெப்த்தாக படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்ஓ பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 47 அத்தியாயம் இருக்குது. இந்த 47 அத்தியாயமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து தேவை கிடையாது. ஓகேவா? அடுத்து இதில் வந்து 858 செக்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது, அதாவது செக்ஷன் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர். ஓகேவா? இந்த ஆர்டர் படி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைட் ரவுண்ட்ஸ் போகிறது, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹைவே பேட்ரோல் போகிறது, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேராடூட்டி, இந்த ஆர்டர் படி தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஓகே, இப்போ நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும் ஐபிசி சிஆர்பிசி ஐஏ பிஎஸ்ஓ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இது எல்லாம் சேர்த்து 2020 செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஓ வந்து 856 இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து படிச்சுட்டு இருக்கீங்க. 2019 லாக்டவுன் பீரியட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்ஓ 858 வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாற்றிட்டாங்க. 857 வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிறந்த காவல் நிலையங்களை தேர்வு செய்தல். இப்போ ஒரு மாவட்டம் இருக்குது, அந்த மாவட்டத்தில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது அப்படின்னா அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் ஹெட் கான்ஸ்டபுள் கிரேட் 2 பிசி கிரேட் 1 பிசி இவங்க எல்லாரும் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க, அதாவது ஒரு ஆணோ பெண்ணோ முதியவரோ வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்க வராங்க அப்படின்னா அவங்ககிட்ட எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க அது இருக்கும். அது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேஷனில் வந்து டாக்குமெண்டேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி பராமரிச்சுட்டு இருக்காங்க, அதே மாதிரி நம்ம அந்த போலீஸை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா அட்மாஸ்பியரை வந்து பார்த்திங்கன்னா எப்படி வச்சுருக்காங்க, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த 857 இருக்கும். இந்த 857 வச்சு தான் பார்த்திங்க அப்படின்னா சிறந்த காவல் நிலையம் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு செய்வாங்க. இப்போ ரீசெண்ட் டைமில் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் வந்து பூக்கடை காவல் நிலையம், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன், இந்த மாதிரி ரெண்டு போலீஸுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சிறந்த காவல் நிலையம் அந்த அவார்டை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தாங்க. அப்போ 857 858 இந்த ஆடு வந்து என்ன சொல்லுது அப்படின்னா இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்லூரி மாணவர்களாக இருக்கட்டும் பள்ளி மாணவர்களாக இருக்கட்டும் இவங்களுடைய அட்டுளியம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்குது. ட்ரெயினில் போகும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சண்டை போடுறது, பட்டாக்கத்தினால் வந்து பார்த்திங்கன்னா கேக் வெட்டுறது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய அவன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட் பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ட்ரிங்கு ட்ரக்கு ஸ்மோக்கிங்கு இந்த மாதிரி தவறான வழியில் போகும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான் அப்படின்னா ஈஸியாக போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவனை வந்து நம்ம வந்து கை வச்ச முடியாது, கரெக்டு தானே? அதுவும் இன்ஃபார்மில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டம். அப்படி இருக்கும்போது வந்து அந்த ஸ்டூடெண்ட்டை ஒரு காவல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காவலர் வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும், அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதுக்கான வழிமுறைகள் சொல்லக்கூடியதான் பிஎஸ்ஓ 858. ஓகேவா?
ஓகேவா ஓகேவா இது அண்டர்ஸ்டாண்டா நெக்ஸ்ட் பார்க்கலாம் இந்த ஐபிசி இருக்கு இந்த ஐபிசில வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 511 செக்ஷன் இருக்கு ஓகே இது பார்ப்போம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிஆர்பிசி இதில் வந்து பார்த்தீங்கன்னா 37 அத்தியாயம் இருக்கு 484 செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கு அப்போ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எப்படி படிக்க போகிறோம் எப்படி படிக்கணும் இப்போ 17 பேஜ் இருப்பீங்க 13 பேஜ் இருப்பீங்க 2002 பேஜ் இருப்பீங்க நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மார்க்கில் போச்சு சார் ரெண்டு மார்க்கில் போச்சு சார் இன்டர்வியூவில் அவர் பேசி சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க ஆனால் ஒவ்வொரு டைமும் நம்ம அடி வாங்கும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகைன் அந்த தப்பு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணக்கூடாது ஓகே ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சிஆர்பிசி சிஆர்பிசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து என்னென்ன அத்தியாயம் படிக்கணும் எதெல்லாம் வந்து நம்ம செக்ஷனுக்கு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா சிஆர்பிசியை பொறுத்த மட்டும் வந்து அத்தியாயம் 1, 2, 3, 4 இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்கான இன்ஃபர்மேஷன் இதை பற்றி நம்ம வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும் ஓகேவா ஆனால் நம்ம நல்லா படிக்கிறது நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எந்த அத்தியாயம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் 5 சிஆர்பிசி சாப்டர் 5 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்களை கைது செய்தல் இந்த ஆட்களை கைது செய்தல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கொலை குற்றம் கொள்ளை கற்பழிப்பு ராபரி ஈடியூசிங் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸட்ரா சேம் ஸ்னாச்சிங் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆணோ பெண்ணோ தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள வந்து எப்படி அரெஸ்ட் பண்ணணும் அவங்க அரெஸ்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்கள எப்படி கோர்ட்டில் வந்து செக்யூராக வந்து சப்மிட் பண்ணணும் இந்த மாதிரி வழிமுறைகள் எல்லாமே சொல்லக்கூடியதாக வந்து பார்த்தீங்கன்னா சிஆர்பிசி சாப்டர் 5 ஓகேவா இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அத்தியாயம் 6 இந்த அத்தியாயம் 6 வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னிலையாவதை கட்டாயப்படுத்தும் நீதிமன்ற கட்டளைகள் ஸோ நீதிமன்ற கட்டளைகள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சம்மன் எப்படி இருக்கணும் ஒரு வாரண்ட் எப்படி இருக்கணும் அதை வந்து நம்ம எப்படி போலீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோர்ட்டில் வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும் ஒரு பப்ளிக் பீப்புளை வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வாரண்ட்டை வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயிக்கோ சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிக்கோ நம்ம வந்து அனுப்புகிறோம் அப்படின்னா அது வந்து யார் மூலமாக அனுப்பணும் அந்த அரசு ஊழியர் வந்து பணிபுரியக்கூடிய நபருக்கு வந்து அனுப்பணுமா இல்லைன்னா பணிபுரிய இருக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரண்டுக்கு அனுப்பணுமா இந்த மாதிரிலாம் வந்து சொல்லக்கூடியது தான் அத்தியாயம் 6 ஓகேவா ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வாரண்டு சம்மனு இதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தெளிவாகவே வந்து அடுத்தடுத்த கிளாஸில் வந்து பார்க்கலாம் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாயம் 10 இந்த அத்தியாயம் 10 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பொது ஒழுங்கையும் அமைதியும் நிலைநாட்டுதல் இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கட்சி சம்மந்தமாகவோ இல்லைன்னா வேற ஒரு நிகழ்ச்சி சம்மந்தமாகவோ வந்து பார்த்திங்கன்னா எடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா போராட்டம் அப்படி இப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போது ஒரு ஸ்டேட் இருக்குது அப்படின்னா ஒரு மாநிலம் இருக்குது அப்படின்னா அந்த மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தான் வந்து பார்த்திங்கன்னா காவல்துறை இருக்குது அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குது இல்லைனா ஒரு சிட்டி இருக்குது அந்த சிட்டிலேயோ அந்த சிட்டிலேயோ அந்த சிட்டி இல்லைனா அந்த டிஸ்ட்ரிக்ட்லேயோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒரு அஃபன்ஸ் வருது ஒரு மத சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் சாதி சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் இல்லைனா ரெண்டு மதத்துக்கும் இடைப்பட்டதாக இருக்கலாம் இரண்டு நபருக்கும் இடைப்பட்ட ஒரு தகராறாக இருக்கலாம் அந்த தகராறையாக பார்த்தீங்கன்னா பெரிய ப்ராப்ளம் தெரிய முடியும் அப்போது அதை வந்து நம்ம எப்படி கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடியதான் பார்த்தீங்க அப்படின்னா அத்தியாயம் 10 ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அத்தியாயம் 11 இந்த அத்தியாயம் 11 வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறையின் தடுப்பு நடவடிக்கைனா என்ன இப்போ நான் ஒரு தப்பு பண்ணுறேன் நான் வந்து ஒரு பெரிய ரவுடியாக இருக்கலாம் சம்திங் ஏதாவது ஒரு அஃபென்ஸ் பண்ணியிருக்கலாம் ஆனால் நான் வந்து ரெகுலராகவே பண்ணிகிட்ருக்கேன் அப்போது ஒரு எலெக்ஷன் வருது அந்த எலெக்ஷன் டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் தப்பு பண்ணணும்னு போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டவுட் இருக்கும் அப்போது என்னையை வந்து அரெஸ்ட் பண்ணி கண்ட்ரோல் வச்சுருப்பாங்க போலீஸ் கண்ட்ரோல் வச்சுருப்பாங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு எல்லாத்தும் தெரியும் ஒரு எலெக்ஷன் டைம் வருது இல்லைனா சம்திங் ஒரு ஃபங்க்ஷன் டைம் வருது அப்படின்னா அந்த சிட்டியில் அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ரவுடி எல்லாத்தையுமே வந்து அரெஸ்ட் பண்ணுவோம் அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா தடுப்பு நடவடிக்கை அதாவது லா டாட் வந்து இசுவாகக்கூடாது அப்படிங்கிறதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முன்னே வந்து அவங்கள வந்து வான் பண்ணியோ இல்லைன்னா உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிடிச்சி வச்சுருப்போம் அதை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அத்தியாயம் 11 வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது அத்தியாயம் 12 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிரைம் நடக்கு அந்த கிரைமை பற்றின தகவல் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுப்பாங்க அது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை வந்து ஒரு இடத்தையோ ஒரு வீட்டையோ இல்லைன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியாவையோ வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணுவாங்க அதை பற்றி சொல்லக்கூடியதான் வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாயம் 12 ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதில் வந்து நிறையா செக்ஷன் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்கும் ஆனால் நமக்கு என்ன வேணுமோ நம்ம ஒரு காவல்துறையாக இருந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து என்ன வேணுமோ அதை மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து
நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அத்தியாயம் 22. இந்த அத்தியாயம் 22 வந்து பார்த்தீங்கன்னா சிறைச்சாலைகளில் சிறை வைக்கப்பட்டவர்கள் அல்லது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டவர்களை முன்னிலைப்படுத்துதல். ஸோ முன்னிலைப்படுத்துதல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா சிறைச்சாலையில் இருப்பார், இல்லைன்னா அந்த பிரிசன் அந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்டனை பெற்றிருப்பார். அப்போ ஏதாவது ஒரு சம்திங் ஒரு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் அவங்கள வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோர்ட்டு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அத்தியாயம் 22 வந்து நம்ம வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாட்சியங்களை விசாரிப்பதற்கான ஆணைகள். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அத்தியாயம் 23 வந்து வந்துடும். இந்த சாட்சியங்கள் அப்படின்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய சட்ட சட்டம் இதையுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணி படிக்கும்போது வந்து ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அத்தியாயம் 26. இந்த அத்தியாயம் 26 பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீதி நிர்வாகத்தை பாதிக்கும் குற்றங்கள் பற்றிய வகைமுறைகள். ஸோ ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது அப்படின்னா அந்த அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து பாதிக்கக்கூடிய குற்றங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுத்துக்கொண்டு அதை வந்து நம்ம வந்து வகைப்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அத்தியாயம் 28. இந்த அத்தியாயம் 28 பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மரண தண்டனைகளை உறுதிப்படுத்துறதுக்காக பணிந்தனுப்புதல். இப்போ செஷன் கோர்ட்டில் வந்து தூக்கு தண்டனை அப்படின்னு சொல்லி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வருது. அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா செஷன் கோர்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேற்ற முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செஷன் கோர்ட்டு அமர்வு நீதிமன்றம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னை ஹைகோர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுப்புவாங்க, இந்த மாதிரி இந்த நபர் வந்து இந்த குற்றம் பண்ணியிருக்காரு, நாங்கள் விசாரிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே வந்து உண்மையாக இருக்குது, அதனால் வந்து இந்த நபருக்கு வந்து மரண தண்டனை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செஷன் கோர்ட் வந்து ஹைகோர்ட்டு வந்து சொல்லணும். அந்த ஹைகோர்ட்டில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் அந்த சஜ்ஜஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய உண்மை தன்மையான ஆராய்ஞ்சி அவங்களுக்கு வந்து மரண தண்டனை வந்து கொடுக்கலாம் அப்படிலாம் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயுள் தண்டனை வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆர்டர் பாஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அத்தியாயம் 28. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அத்தியாயம் 29 பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் இருக்குது அப்படின்னா மேல்முறையீடு பண்ணுவாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அடுத்தடுத்த வீடியோ தொகுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி ஃபுல்லாக வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாயம் 32 பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்டனைகளை நிறைவேற்றுதல், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தற்காலிகமாக வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்தி வைத்தல், அதே மாதிரி மரண தண்டனை, சிறை தண்டனை, அபராதம் வசூலித்தல், நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன அப்ரோச் பண்ணுறோமோ அதை பற்றி எல்லாமே வந்து இந்த செக்ஷனில் வந்து இந்த அத்தியாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அத்தியாயம் 33 பொறுத்த மட்டும் வந்து பிணையங்கள் மற்றும் பிணை முறைகள் பற்றிய வகைமுறைகள் பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு இதுக்குமே வந்து அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ கிளாஸஸ், வீடியோ கிளாஸஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து அப்ரோச் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிஐசிஐ பொறுத்த மட்டும் வந்து 484 செக்ஷன் இருக்கு. இந்த 484 செக்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, நமக்கு மிக முக்கியமானது. ஒரு செஷனில் போய் நம்ம வந்து எஸ்ஐ இருக்கோம் அப்படின்னா டே டு டே லைஃப்பில் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கொலை குற்றம், கற்பழிப்பு, களவு, திருட்டு, செயின்ஸ் நாச்சிங்கு, வழிப்பறி இந்த மாதிரி நல்லா இருக்கும். அந்த செக்ஷனுக்கு உள்ள செக்ஷன் எல்லாமே வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி அடுத்த வீடியோக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர், அதாவது ஐபிசியில் வந்து என்ன படிக்கணும், இந்திய சர்வீஸில் வந்து என்ன படிக்கணும், பிஎஸ்ஓவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன படிக்கணும், அதை பார்த்தீங்கன்னா அந்த சாப்டர் அதை எப்படி படிக்கணும் அதை எல்லாமே நான் வந்து சொல்லுவேன். அதே மாதிரி நான் ஃபஸ்ட் ஒரு வீடியோ தொகுப்பில் சொல்லியிருப்பேன் ஐபிசி சிஐபிசி இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஈக்குவல் படி படிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு தப்பு நடந்து போச்சு, இது வந்து கிரைம் ஸ்பாட்டு. ஓகேவா? இது வந்து கிரைம் ஸ்பாட்டு. கிரைம் ஸ்பாட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து போலீஸ் வந்து இன்ஃபர்மேஷன் வரும். ஸோ போலீஸஸ்க்கு போவோம். போலீஸஸ்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சிஐபிசி வந்து நம்ம வந்து அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கும். கிரைம் ஸ்பாட் நடக்கு, ஐபிசி வந்து என்ன சொல்லுவோம், தண்டனை என்ன, அந்த நபர் வந்து கொலை குற்றம் பண்ணியிருக்கான், 301, 302 இல்லைனா 420 இருக்கு அப்படின்னா செக்ஷன் என்ன, தண்டனை என்ன, அதை மட்டும் சொல்லி போலீஸஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவோம். ஓகே. எஃப்ஐஆர் பண்ணிட்டு நம்ம வந்து எங்கே போவோம், கோர்ட்டுக்கு போவோம். அப்போ சிஐபிசி நம்ம வந்து அப்ரோச் பண்ணுவோம். கோர்ட் என்ன சொல்லுவோம், தப்பு பண்ணிட்டான் அப்படின்னா என்ன எவிடன்ஸ் இருக்கு, அதுக்குரிய அந்த டாக்குமெண்டேஷன் இருக்குங்க, அதை பற்றி கேட்கக்கூடியதான் இந்த சிஆர்பிசி. அப்புறம் சிஆர்பிசி முடிஞ்சோடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்திய சட்டத்துக்கு போவோம். தப்பு நடந்து போச்சு, எஃப்ஐஆர் போட்டாச்சு, கோர்ட்டு போகிறோம், நீதிபதி ஐயா வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன டாக்குமெண்ட் இருக்குது, என்ன எவிடன்ஸ் இருக்காரு, நம்ம எங்கே போகிறோம், ஐஏ போகிறோம். அப்போது ஐயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு கொலை நடந்து போச்சு, இப்போ
மற்ற சம்பந்தமா இது காரணமா இருக்கா, இந்த திருட்டு சம்பந்தமா இது காரணமா இருக்கா, இந்த மாதிரி எல்லாம் அப்ரோச் பண்ணக்கூடியதுதான் இந்த ஐஏ. அது போக வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்ப வந்து ஒரு பொண்ணை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆண் வந்து ரேப் பண்ணிக்கலாம். அப்படி ரேப் பண்ணினா அப்படின்னா அந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணு வந்து இறந்து போச்சு. அப்போ அந்த ரேப் நடந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆணுடைய விந்தணு, அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பிளட்டு, அவனுடைய முடி, அப்புறம் டிஎன்ஏ, இந்த மாதிரி நிறைய நம்ம எவிடன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கலெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். இதை பற்றி சொல்லக்கூடியதான் இந்திய எவிடன்ஸ் ஆக்ட். அடுத்து நம்ம பிஎஸ்ஓ, பிஎஸ்ஓ பார்த்த பொறுத்த மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து படிக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரேட் 2 பிசியா இருக்கலாம், கிரேட் 1 பிசியா இருக்கலாம், கிரிக் கான்ஸ்டபா இருக்கலாம். அப்படி இருக்கும்போது வந்து இப்போ நைட் ரவுண்ட்ஸ் போகிறோம், எந்த பிஎஸ்ஓ வரும். அடுத்து ஏஆர் வந்தீங்க அப்படின்னா ஆம்ட் ரிசர்வ் போலீஸ். ஏஆர் வந்தீங்க அப்படின்னா நம்ம புலல் சிறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கைதில் கூட்டி போவோம், எஸ்கார்ட் போவோம், அதுக்கு வந்து என்ன டூட்டி வரும். அதே இது ஒரு பேங்க்ல இருந்து ஒரு 10 கோடி ரூபா வந்து ஒரு இடத்துக்கு மாத்துறாங்க, அப்போ அதுக்கு வந்து எஸ்கார்ட் போவோம், அதுக்கு வந்து என்ன இது வரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்வ் சப் இன்ஸ்பெக்டர் ஆர்ஐ, அவங்களுக்கு வந்து எப்படி ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு நடத்தக்கூடிய ரெக்யூர்மெண்ட் என்ன. இப்போ எஸ்எக்ஸாம் நம்ம வந்து எழுதுகிறோம், அந்த எஸ்எக்ஸாம் நடத்தக்கூடிய பிஎஸ்ஓ ஆர்டர் என்ன. அப்புறம் கிரேடு 2 பிசி போலீஸ் கான்ஸ்டபிள் அந்த ரெக்யூர்மெண்ட் இருப்பாங்க, அதுக்குரிய ஆணை என்ன. இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் அப்ரோச் பண்ணுவாங்க. என்ன டைரக்டா இல்லாமல் இன்டெரக்டாக கேட்டுருவாங்க, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஹைலைட். ஓகேவா? அப்போ இனி அடுத்தடுத்த வீடியோ தொகுப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐபிசி, சிஆர்பிசி, ஐஏ, பிஎஸ்ஓ இது எல்லாமே வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். படிக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் கோட்டா காவல்துறை சொந்தங்களை வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு செஷனுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி அப்ரோச் பண்ணணும், ஒரு போலீஸ் செஷனுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதை மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கணும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டு, ஜட்ஜ் எக்ஸாம் அந்த புக்கெலாம் வந்து படிச்சுட்ருக்கீங்க, அதுக்கு நமக்கு தேவை கிடையாது. நமக்கு தேவை ஒரு காவல் நிலையத்துக்கு நமக்கு வந்து என்ன செஷன் வேணுமோ அதை மட்டும்தான் வந்து நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இணைந்திருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் கோட்டா காவல்துறை சொந்தங்கள் அவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா லா கிளாஸஸ்ஸு, வீடியோ கிளாஸஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அப்ரோச் பண்ணுவேன். நீங்கள் வந்து டெய் படிக்கிற மாதிரி இருக்கும். வேறு ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து தயவு செய்து கேட்கலாம், அதுக்கு தகுந்த மாதிரி நான் ரெடி பண்ணி தருவேன், நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லா சம்மந்தப்பட்ட வீடியோ கிளாஸஸ்ஸு, அதே மாதிரி போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோ கிளாஸஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அப்டேட்டாக கிடைக்கும். ஓகேவா? ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர், கான்டெக்ட் நம்பர் இருக்குது, டெலிகிராம் லிங்க்குமே இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஓகே? ஸோ நன்றி, வணக்கம்.